அப்படி விசுவாசித்தோம்னா ஒரு வழியில போவோம். அது விசுவாசிக்காததுனாலதான் நம்ம வழிகளை தெரிந்து கொள்ளுங்க. அதான் சொல்லுகிறார், கள்ளக்குறை ஆகிட்டீங்களே, ஒரு சின்ன ஆதாயத்துக்காக என்னுடைய ஆலயத்தை நீங்க கள்ளக்குறை ஆகிட்டீங்களே அப்படின்னு சொல்லி அழுகிறார். அடுத்தபடியாக மார்க்கு 7:20-23 வாசிக்கலாம். மார்க்கு 7:20-23 மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படி எனில், மனுஷனுடைய இருதயத்திற்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலைபாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனமும் கபடும் காம விகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பொருள் பெருமையிலும் மதிக்கேடும் புறப்பட்டு வரும் பொல்லாங்கானவைகளாகிய இவைகள் எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிற மனுஷனை தீட்டுப்படுத்தும். அப்ப தீட்டு வந்து வெளியேறது வருகிறது இல்ல, நம்ம உள்ளத்துல இருந்து தொடங்குறது. இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. என்னதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது அங்க? எப்படி எனில், மனுஷனுடைய இருதயத்துக்குள்ள இருந்து பொல்லாத சிந்தனைகளும், பொல்லாத சிந்தனை அதாவது தேவனுக்கு பிரியமில்லாத சிந்தனைகளை நம்ம என்ன செய்யறோம்? We are giving impetus to act on that. தேவனுக்கு பிரியமில்லாத சிந்தனைகளை அத நம்முடைய மனதிலே பிசாசு